வெல்கம் டு சசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான காம்போ தோசை தான் எப்படி பண்றதுன்ட்டு பார்க்க போறோம். அதுவும் மிக்சியில மட்டும்தான் நம்ம அரைக்க போறோம், நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். 2 கப் கம்பு, 1/2 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் போல ஊற வச்சிருங்க. சப்போஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, 1 கப் அரிசி 1 கப் கம்பு இப்படி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சிட்டு நம்ம புளிக்க வைக்கலாம். கம்பு வந்து ஈஸியாக புளிச்சிடும், அதனால ரொம்ப நேரம் வந்து புளிக்க வச்சிடாதீங்க. ரொம்ப புளிச்சிச்சுனாலும் தோசை நல்லா இருக்காது. கம்பு புளிக்கிறதுக்கு மினிமம் 5 to 6 hours இருந்தாவே போதுமானது. சப்போஸ் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து உங்களால் புளிக்க வைக்க முடியல, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் காலையில் ஊற வச்சுட்டு போயிட்டு நைட்டு வந்து அரைச்ச உடனே நீங்கள் தோசை ஊற்றலாம், சூப்பராக வரும். இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு அப்போவே நீங்கள் வந்து தோசையும் ஊற்றிக்கலாம். அப்படியும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப மட்டும் புளிச்சிடக்கூடாது கம்பு, புளிச்சிட்டா அதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக 5 hours ஊற வச்சு 5 hours புளிக்க வச்சு சுட்டுக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும், கம்பு தோசை மாதிரியே தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.